அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு காவாங்கரை கண்ணப்ப சித்தர் அவர்களை பற்றி பார்க்கலாம். அதாவது ரெடில்ஸ் புழல் காவாங்கரையில் கண்ணப்ப சித்தர் ஜீவசமாதி இருக்கு. பட்டினத்தாருக்கப்புறம் சிவலிங்கமாக தன்னை ஜீவனை மாற்றிக்கிட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய நிறைய ஹிஸ்ட்ரி, அவரோட அவர் வாழ்ந்த வீடு, அவர் எப்படி என்னெல்லாம் பண்ணார், இது எல்லாமே நிறைய சேனல்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறைய சேனல்ஸில் இருக்குது, அது பார்த்து நீங்கள் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் லைவாக அங்கே நேரில் போய் பார்த்த பொழுது என்ன உணர்ந்தனோ அதை மட்டும்தான் இங்கே சொல்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன், அப்போது எனக்கு எந்த ஒரு ஃபீலும் கனெக்ட் ஆகலை. நார்மலாக ஒரு ஜீவசமாதியில் தியானம் பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டோம். இந்த வாட்டி நான் போகும்போது ரொம்ப ரொம்ப அனுபவம் வந்து ரொம்ப புதியதாகவே இருந்தது. ஆடி பௌர்ணமிக்கு போயிருந்தேன். ரொம்ப நிறைய கூட்டம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல நான் போகும்போது. அப்போ வந்து ஒரு மணி 8:30 அப்படி இருக்கும், 8:30 இருக்கும். அது நார்மலான கூட்டம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி உள்ளே போகும் பொழுது அந்த பௌர்ணமி நாளையா எதனாலன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போனது நார்மலான ஒரு டேயில், பட் இந்த வாட்டி அந்த பௌர்ணமியில் போகும்பொழுது உள்ளே கால் வைக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு மனசு சடனாக ஒரு அமைதி நிலைமை, அமைதியான ஒரு ஸ்டேட்க்கு வந்த மாதிரி. ஏன்னா தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம். எப்பயுமே என்ன ஜீவசமாதிகள் போனாலுமே நான் கொஞ்ச நேரம் போயிட்டு சுற்றிட்டு கொஞ்சம் உட்காந்ததுக்கப்புறம் தான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்த வாட்டி அங்கே உள்ளே போகும் பொழுதே டக்குன்னு வெளியில் வந்து பேசிகிட்டே தான் போகணும், ஆனால் உள்ளே என்ட்ரான உடனே ஒரு அமைதி மனசுக்குள்ளே. கோயிலில் சத்தங்கள் இருந்தது, ஆனால் என்ட்ரான உடனே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சடனாக ஒரு ஒரு மனசில் ஒரு அமைதி, பேசவே தோணலை. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே நிறைய பேர் வந்து பால் அபிஷேகத்துக்கு, ஏன்னா இந்த கோயிலில் அதாவது இந்த ஜீவசமாதியில் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா 12:00 சரியாக அந்த பூஜை பண்ணுவாங்க சித்தருக்கு. அப்போது அதனால் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே 12:00 பண்ணுவாங்க. அப்போ நிறைய பால் வாங்கி கொடுத்துருந்தாங்க, பன்னீர் பழங்கள் எல்லாமே நிறைய பேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க, விபூதி, அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே, வாட்டர் பாட்டில். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாசல்லையே கடை இருக்குது, அங்கே வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். எல்லாமே அங்கே வாசல்லையே இருக்குது. ஸோ சின்ன இடம் தான், ஆனால் அதிர்வலை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை ஒவ்வொருத்தரும் போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல வர ஒரு புது விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, உள்ளே போனப்ப நிறைய பிளேஸில் நிறைய பேர் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. என்னடா படுத்துட்ருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே போனேன். அப்போது எனக்கு அது புரியல, எதனாலன்னு பாய் வந்து அவங்களே கொடுக்குறாங்க அந்த கோவிலில், வாங்கி படுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க, சுற்றி பிரகாரத்துலேயும் பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற நிறைய இடங்களில் வந்துட்டு ஃபுல்லாக நெருக்கமாக பாய் போட்டு படுத்துருந்தாங்க நிறைய பேர். அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்திருந்த அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் உடல்நல குறைபாடு இருந்திருக்கு. ஏன்னா அவங்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க வந்திருந்தாங்க. அப்போது என்ன இதை பற்றி நாங்கள் கேட்டபோது அந்த கோயிலை பராமரிச்சுட்டு வர்றவங்க அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு முடியாதவங்க, மனசில் பாதிக்கப்பட்டவங்க, கவலை இல்லை, ரொம்ப நாளாக நோயால் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பௌர்ணமிக்கு வந்து தங்கிட்டு போகிறது இந்த கோயிலோட இந்த சித்தரோட இதில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்னு சொன்னாங்க. அப்படி தங்கும் பொழுது அந்த நோய்கள் தீர்க்கப்படுதுங்கிறது நம்பிக்கை, நம்பிக்கையும் கூட நடந்துட்டும் இருக்குதுங்கிறது அங்கே இருக்கிறவங்களோ எனக்கு சொன்னது. ஸோ நான் என்ன உணர்ந்தனோ, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அது போல் அப்பப்போ ஒரு உடம்பு வலி, ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நமக்கு உடம்புலாம் ஒரு வலி இருக்கும், நம்ம பிரிஸ்காக தான் இருப்போம், சடனாக சடனாக ஒரு டவுன் ஆகிடுவோம், வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே இருக்கும்ல. அப்போ அது போல தான் எனக்குமே இருந்தது. அப்படி அங்கே போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உள்ளே போகும்போதே அந்த ஃபீல் பண்ண முடிச்சுது. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே உட்காரும்போது எனக்கு தியானம் பண்ண, எப்பயுமே தியானத்தில் உட்காருவோம், அங்கே உட்காரும்போது தியானம் பண்ண பெருசாக தோணலை. ஏன்னு எனக்கு தெரியல இந்த வாட்டி. ஆனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் உட்காந்துட்டு அவரோட ஜீவசமாதியை பார்த்துட்டு வந்துட்டோம். எங்கே என்னென்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க மூலஸ்தானத்துக்குள்ளே, அதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி போட்டிருக்காங்க, வெளியிலேருந்து தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட வரலாறு கூகுளில் இருக்குது, நிறைய பேர் யூடியூப்ஸில் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக பாருங்கள். கண்ணப்ப சித்தர்
நிறைய அவருக்கு பேர் சொல்கிறாங்க. அவர் இவரும் வந்து பார்த்திங்கன்னா நவகண்ட யோகம், அதாவது உடம்பை 9 ஒரு பாகமாக பிரித்து அந்த யோகம் பண்ணி மறுபடியும் ஒன்றா சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவர் தான். ஸோ ரொம்ப சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே அவர் நினச்சது எல்லாமே, முக்கியமாக நோய் நொடிகளை ரொம்ப அழகாக அவரை தீட்டி வைக்கிறத நம்ம போனாலே உணர முடியும். யாருக்காவது ரொம்ப நாளாக நோய் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சித்தரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கண்ணப்ப சித்தர் காவாங்கரைன்னு போடுங்க, உங்களுக்கு லொக்கேஷனோட எல்லாமே வரும். ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, போய் அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு வாங்க, முடிஞ்சால் போய் பௌர்ணமிக்கு ஸ்டே பண்ணிட்டு வாங்க. இங்கே நமக்கு தேவைன்னா நீங்கள் அன்னதானத்துக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம், ஏன்னா அந்த பௌர்ணமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன உணர்ந்தனோ அதை தான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக முக்கியமாக குழந்தைகள், ஏன்னா அறிவாற்றலுக்கும் ஞாபகத்துக்கு நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும் சரி, ஏன்னா இது வந்து கர்மாவை களையக்கூடிய இடம். எந்த இடத்துல நோய் தீர்க்கப்படுதோ அந்த இடத்துல அந்த கர்மா வந்து கரைஞ்சிரும். ஸோ பல நாள் அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து அப்படிப்பட்டவங்க எல்லாருமே, சொல்ல முடியாத மனவேதனைகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஒரு தடவை இந்த சித்தரை போய் பாருங்க. ரொம்ப எளிமையாக எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது, அங்கே உட்காரும்போது தியானம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு தான் வந்தானா, ஜஸ்ட் அங்கே இருந்த அந்த ஃபியூ மினிட்ஸ் கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனசு வந்து அவ்வளோ ஒரு அந்த நிம்மதியிலேருந்து ஏதோ நம்மளை விட்டு உடம்பெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது நான் இது வந்து போயிட்டு லைவாக அனுபவிச்சு உணர்ந்தது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் தடவை போகும்போது எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் இந்த தடவை இந்த பௌர்ணமி அதிர்வலைகளில் அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சிது. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அங்கே இருக்கிற விபூதியை கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க, தண்ணியில் போட்டும் குடிக்கலாம், உடம்புல பூசி விடலாம், நிச்சயமாக நோய்கள் தீர்க்கப்படுகிறதுன்றது கண் கூட பார்க்க முடியும், என்னோட அனுபவ உண்மையும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அப்படி உங்களுக்கும் உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த வைப்பை உணர முடிஞ்சதுன்னா கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் எத்தனையோ பேருக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட கிட்டே வந்துட்டு கர்மாவை தீர்க்கிற ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன தெரியுமா, நம்மளால் பணம் காசு செலவு பண்ண முடியலனா கூட நம்ம உணர்ந்த ஒரு உண்மையான விஷயத்தை கை காட்டி இன்னொருத்தங்களுக்கு கை காட்டினா போதும், ஜஸ்ட் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னு இருந்த இடத்துலேருந்தே கர்மாவை தீர்த்துக்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்து தரிசனம் பெற்று ஆரோக்கியமாக வாழணும்னு நான் அவரையே கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.